Taste the daily. எப்போதும் இல்லாத வகையில் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மூன்று அணிகளும் நல்ல வீரர்களை வைத்திருந்தும் சரியான 11 வீரர்கள் கொண்ட அணியை கட்டமைக்க முடியாமல் தடுமாறி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற முக்கியமான போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ கேப்டன் கே எல் ராகுல் முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார். சிறப்பான தாக்குதலை வெளிப்படுத்திய லக்னோ பவுலர்கள் அஜிங்கிய ரஹானேவை 1 ரன்னிலும் டேரில் மிச்சலை 11 ரன்னிலும் வெளியேற்றி விரைவாகவே விக்கெட்டுகளை எடுத்து வந்து சென்னை அணியை பேக் ஃபுட்டில் போட்டனர். ஆனால் அதற்கு பிறகு ரவீந்திர ஜடேஜா மற்றும் சிவம் தூபேவுடன் சிறப்பான பார்ட்னர்ஷிப் போட்ட சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தனியாளாக அணியை தாங்கி எடுத்து வந்தார். ஒருபுறம் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்திய சிவம் தூபே 7 சிக்சர்கள், 3 பவுண்டரிகள் என பறக்கவிட்டு 27 பந்தில் 66 ரன்கள் குவித்து மிரட்டிவிட்டார். இறுதி வரை களத்தில் இருந்த கேப்டன் ருத்ராஜ் 12 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் என வானவேடிக்கை காட்டி 108 ரன்கள் அடிக்க 210 என்ற நல்ல டோட்டலை எட்டியது சிஎஸ்கே அணி. கடைசியாக களத்திற்கு வந்த தோனி இறுதி பந்தில் பவுண்டரி அடித்து ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். 60 பந்துகளில் 108 ரன்கள் குவித்த ருத்ராஜ் கெய்க்வாட் IPL வரலாற்றில் சதமடிக்கும் 8வது IPL கேப்டனாகவும் 16 வருடத்தில் சதமடிக்கும் முதல் சிஎஸ்கே கேப்டனாகவும் மாறி சாதனை படைத்தார். 211 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய லக்னோ அணிக்கு எதிராக முதல் ஓவரிலேயே டீகாக்கை போல்டாக்கி அனுப்பிய தீபக் சாகர் அதிர்ச்சி கொடுத்தார். உடன் 16 ரன்னில் கே எல் ராகுலும் வெளியேற 33 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்த லக்னோ அணி தடுமாறியது. ஆனால் என்னதான் 2 விக்கெட்டுகளை விரைவாகவே இழந்தாலும் 3வது வீரராக களமிறங்கிய மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மரண பேட்டிங்கை வெளிப்படுத்தி சிஎஸ்கே அணிக்கு சிம்ம சொப்பனமாக விளையாடினார். படிக்கல்லுடன் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப், நிக்கோலஸ் பூரனுடன் 75 ரன்கள் பார்ட்னர்ஷிப் மற்றும் தீபக் ஹூடாவுடன் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் என கலக்கி போட்ட ஸ்டோயினிஸ் தனியொரு வீரனாக சிஎஸ்கே பவுலர்களை துவம்சம் செய்தார். கடைசி வரை களத்தில் நின்று 13 பவுண்டரிகள், 6 சிக்சர்கள் என வானவேடிக்கை காட்டிய ஸ்டோயினிஸ் சென்னை ரசிகர்களை சத்தமே எழுப்ப விடாமல் சைலன்ட் செய்தார். அது மட்டுமில்லாமல் 63 பந்தில் 123 ரன்களை குவித்து மிரட்டிய ஸ்டோயினிஸ் லக்னோ அணியை ஒரு வரலாற்று வெற்றிக்கு அழைத்து சென்றார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதிகபட்ச ரன் சேசிங்கை பதிவு செய்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சிஎஸ்கே அணியை டாப் 4 பட்டியலில் இருந்து வெளியேற்றி 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ருத்ராஜ் சதமடித்த 2 IPL போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல இந்திய அணிக்காக அவர் சதமடித்த T20 போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தது. சென்னை அணியின் தோல்வியை பொறுத்தவரை தீபக் சாகர் பவுண்டரி லைனில் செய்த மிக மோசமான ஃபீல்டிங்கால் 14 ரன்களை விட்டு கொடுத்தது பெரிய காரணமாக அமைந்தது. அதே நேரத்தில் யார்கர்களை அதிகமாக வீசாதது சென்னை பவுலர்களை கடினமான நிலைக்கு தள்ளியது. அதற்கேற்றாற்போல் மைதானத்தில் இருந்த அதிகப்படியான பனிப்பொழிவு சென்னை அணிக்கு பெரிய பாதகமாக அமைந்தது. எப்போதும் அணியின் 11 வீரர்களை மாற்றாத சென்னை அணி நிர்வாகம் ருத்ராஜ் தலைமையில் அடிக்கடி வீரர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் இன்னும் சரியான 11 வீரர்கள் மற்றும் பேட்டிங் ஆர்டர்களை உறுதி செய்ய முடியாமல் தடுமாறி வருகின்றனர். உடன் ருத்ராஜின் அனுபவமின்மை கேப்டன்சியில் வெளிப்படுவது கூடுதல் பாதகமாக அமைந்து வருகிறது. சென்னை அணிக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு MS பினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைல் இன் சென்னை என பதிவிட்ட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பெயரை MS என பதிவிட்டு MS தோனியின் ட்ரேட்மார்க் டயலாக்கை போஸ்ட் செய்து கலாய்த்தது. மைதானத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் நிரம்பியிருந்த போது நடுவில் ஒரே ஒரு LSG ரசிகர் ஆரவாரம் செய்தது இணையத்தில் வைரலாகி வருகிறது. போற போக்க பார்த்தா IPL இன் டாப் 3 அணிகளான சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் மற்றும் RCB 3 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாது என்ற சூழல் முதல் முறையாக உருவாகுமோ என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. 8 போட்டிகளில் 4 வெற்றி பெற்றிருக்கும் சிஎஸ்கே அணி மீதமிருக்கும் 6 போட்டிகளில் SRH மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு எதிராக விளையாடவிருப்பது குறிப்பிடத்தக்கது.
Taste daily. Taste the daily.